ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால், ஒபதியா, புக் ஆஃப் ஒபதியா. ஒபதியா ஒரே அதிகாரம் தான் இந்த தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம், ஒரே ஒரு சாப்டர்ல எல்லாம் முடிஞ்சிருது, சரியா? அப்போ இந்த ஒபதியா யாரை குறித்து அந்த தரிசனம் அவருக்கு கிடைக்குது? அப்போ ஆண்டவர் கொடுக்குற அந்த தரிசனத்தில் அவர் யாரை குறித்து பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், எடோமைட்ஸ் ஆர் ஏதோமியரை குறித்து அவர் என்ன பண்ணுறாரு, தீர்க்க தரிசனம் சொல்கிறார், சரியா? அப்போ இந்த ஏதோமியர் யார்? ஈசாக்கின் பிள்ளைகளாகிய ஏசா யாக்கோபு ரெண்டு சந்ததி. அப்போது இந்த ஏசாவின் சந்ததியில் வரவங்க தான் யார்? இந்த ஏதோமியர். அதே மாதிரி இந்த யாக்கோபின் சந்ததியில தான் இஸ்ரவேல் உருவாகிறாங்க. அப்போ ஒரு நேரம் பயங்கரமான பிரச்சனை, இந்த பாபிலோனியரால இந்த இஸ்ரவேலருக்கு அல்லது இந்த யூத ஜனங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை. அப்போ இந்த ஏதோமியர் என்ன பண்றாங்க, கை கட்டி பார்க்குறாங்க, எதையுமே தட்டி கேட்கல. அவங்க தானே யூத ஜனங்கள் தானே, என்னமான ஆயிட்டு போட்டு, நாங்கள் நல்லா இருக்கோம்லா, அது எங்களுக்கு போதும். அவங்களுக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, எப்படி ஆனாலும் பிரச்சனை இல்லை, யார் வேணாலும் இந்த ஜூதாவை அட்டாக் பண்ணட்டும், அந்த இஸ்ரவேலரை அட்டாக் பண்ணட்டும், we don't care, எங்களுக்கு அதை பற்றி காவலே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஏதோமியர் அவங்க இஷ்டம் போல, அவங்க விருப்பம் போல, அவங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. அது வந்து ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கை, சரியா? எந்த ஒரு காரியத்தையுமே அவங்க கேட்காம அவங்க மன இஷ்டப்படி அவங்களுக்குன்னு சொல்லி சில தெய்வங்களை உருவாக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த ஏதோமியருக்கு அகெயின்ஸ்டா தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்து இந்த ஒபதியா சொல்கிற அந்த காரியம்தான் இந்த புக் ஆஃப் ஒபதியா, சரியா? அப்போ இந்த ஏதோமியர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, எதுக்கு அவங்க மேலே அப்படிப்பட்ட ஒரு கோபம்? அப்போது ஒரே ஒரு வசனம் மாத்திரம் வாசிக்கிறேன், ஒபதியா சாப்டர் 1, ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்குது, அதில் வேர்ஸ் 10 நான் வாசிக்கிறேன், சரியா? பிகாஸ் ஆஃப் த வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் யுவர் பிரதர் ஜேக்கப், யூ வில் பி கவர்ட் வித் ஷேம், யூ வில் பி டிஸ்ட்ராய்டு ஃபார் எவர். ஸோ இப்படியாக நீ கேர்லெஸ்ஸாக உன் விருப்பம் போல் நீ நடந்ததுனால, நீ எப்படிலாம் அநேகருக்கு தீங்கான காரியங்கள் பண்ணியோ, அதே ஈவில் திங்ஸ் நானும் உனக்கு என்ன பண்ணுவேன். ஸோ இப்படியாக இந்த ஏதோமியர் பண்ணின இந்த அருவறுப்பான காரியத்தின் நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, இப்படிப்பட்ட இந்த தரிசனத்தை ஒபதியா மூலமாக பேசுகிறாங்க, சரியா? ரெண்டு காரியம், ஒன்று ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளில் நடந்தது, இன்னொன்று அவருடைய சொந்த சகோதரன், அவங்களுடைய சந்ததியில் தான் அந்த யூத ஜனங்கள் இஸ்ரவேல் எல்லாருமே வந்தாங்க, எந்த ஒரு உதவியுமே செய்யலை. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, கர்த்தருடைய நாள் சமீபமே வந்திருக்கிறது, நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும், நீ என்ன செய்கிறியோ அதுதான் உன் தலை மேலே வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஏதோமியருக்கு ஆண்டவர் உரைத்த அந்த தரிசனம் ஒபதியாவின் மூலம் கூறப்பட்டுள்ளதான் இந்த புக் ஆஃப் ஒபதியா, சரியா? ஸோ இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவருடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்து அவர்களை எகிப்தியரின் கைக்கு, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், சரியா? ஸோ இதே மாதிரி தான் நெருக்கமான சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை, இந்த உலகத்தில் நாமும் கூட கடந்து செல்ல வேண்டிய நிலைமைகள் ஏற்படலாம், சரியா? அப்போ அந்த நெருக்கத்திலேருந்து வெளியே வரும்போது தான் அந்த நெருக்கத்துக்குள்ள அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், சரியா? பாருங்கள், லோக்கல் ட்ரெயினில் ஏறுறோம் இல்லை லோக்கல் பஸ்ஸில் ஏறுறோன்னு வச்சு விடுங்களேன், ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அந்த பீ கார்ஸில் போனீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். அப்போ அந்த நெருக்கத்தில் நம்ம இருப்போம், ஆனால் அடுத்த ஸ்டேஷன் வந்து அல்லது அடுத்த ஸ்டாப் வந்து நம்ம இறங்கினதும் நமக்கு எப்படி இருக்கும்,
ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நல்ல வெயிலில் நடந்துக்கிட்டுருக்கோம், நல்ல வெயிலில் நடந்துக்கிட்டுருக்கோம், அப்படியே மேலெல்லாம் சுடுது, அப்போது நம்மளுக்கு ஒரு நல்ல பெரிய ட்ரீ கிடைக்குது, அப்போ அதுலேருந்து ஒரு அழகான ஷேடோ இருக்கும்போது அப்போ தான் நமக்கு என்ன தெரியும், அந்த வெயிலுக்குள்ளே அந்த வேதனை அந்த அனுபவம் நமக்கு வந்த பிறகு தான் அந்த நிழலுக்குள்ளே அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, வெயிலில் போனால் தான் அந்த நிழலுக்குள்ளே அருமை தெரியும் அப்படிம்பாங்க. ஸோ சில நேரங்களில் சில நேரம் ஆண்டவர் தம்முடைய வல்லமைகளை நிரூபிப்பதற்கு ஏதாவது சின்ன சின்ன நெருக்கங்கள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட்டால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார், உத்தரவு கொடுப்பார் என்பதை நினைவுறுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை தியானிப்போம். Psalm chapter 120 verse 1. I call on the Lord in my distress and he answers me. சங்கீதம் 120 வசனம் 1. என் நெருக்கத்திலே கர்த்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஸோ எப்படிப்பட்ட நெருக்கமாக இருக்கலாம், ஸ்டடீஸ் சம்மந்தமான நெருக்கமா, ஃபேமிலி சம்மந்தமான நெருக்கமா, ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தமான நெருக்கமா, டியூஷன் கிளாஸ் சம்மந்தமான எப்படிப்பட்ட நெருக்கமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஹீ ஆன்சர்ஸ் மீ, அவர் எனக்கு செவி கொடுத்தார் நமக்குன்னு சொல்லி நம்முடைய விண்ணப்பங்களை கேட்பதற்குன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கங்க. ஸோ எனவே அவரை கூப்பிட்டு அவரோடு கூட நடைபெறுவோம், அவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.